வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி கார்டு பற்றியா ஒரு சுமார் இன்ஃபர்மேஷன் தான். இந்த தகவல் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் முக்கியமாக என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு தகவல்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மெமரி கார்டில் நம்ம வந்து ப்ரைவசியாக சில ஃபோட்டோஸ் எடுத்துருந்துருப்போம். அதை வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி டெலீட்டும் பண்ணியிருப்போம். அந்த டெலிட் பண்ண ஃபோட்டோஸை ரீகவர் பண்ண முடியும். அதுக்கு சாஃப்ட்வேர் வந்து பெய்ட் வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. அது மூலமாக டெலிட் பண்ண எந்த ஒரு ஃபோட்டோஸையும் ரீகவர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த மெமரி கார்டை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுக்குறீங்க, இல்லை வேறு மெமரி கார்டு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டை நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த மெமரி கார்டு வந்து வேற யார் கையிலையும் மாட்டிக்கிச்சுன்னா, அதில் இருக்க ஃபோட்டோஸை நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்கலாம். அந்த மெமரி கார்டில் இருக்கிற ஃபோட்டோஸை ரீகவர் பண்ண முடியும். ஸோ ரீகவர் பண்ண முடியாத அளவுக்கு எப்படி நம்ம ஃபோட்டோஸை டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும், என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ பொதுவா ஒரு மெமரி கார்டில் நம்ம போட்டோஸ் சேவ் பண்ணி வச்சிருப்போம். அந்த போட்டோஸ் நம்ம டெலிட் பண்ணோம்னா டெலிட் ஆயிடும், ஆனா மெமரி கார்டில் வந்து ஷோ ஆகாது. அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, மெமரி கார்டில் ஒரு இடத்துல ஹைட் ஆயிட்டு தான் இருக்கும். அந்த ஹைட் ஆயிட்டு இருக்கிற அந்த போட்டோஸை டேட்டா ரீகவரி சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம ரீகவர் பண்ணி அந்த ஃபோட்டோஸை திரும்பி எடுத்துக்க முடியும். ஆனால் அந்த பர்மனெண்ட்டாக நம்ம எப்படி அதை டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு உங்ககிட்ட ஒரு 2 GB மெமரி கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 4 photos மட்டும்தான் நீங்கள் புதுசாக வாங்கி 4 photos சேவ் பண்ணியிருக்கீங்க. அந்த 4 photos நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஃபார்மட் பண்ணுறீங்க. ஃபார்மட் பண்ணதுக்கப்புறம் அந்த மெமரி கார்டை டேட்டா ரிகவரி சாஃப்ட்வேர் மூலமாக யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸை திரும்ப எடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோஸை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே 4 photos நீங்கள் டெலிட் பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் ஒரு 5 photos அதில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே ஹைட் ஆகிட்டு இருந்த அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் ஏற்கனவே டெலிட் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். அந்த ஹைடான இடத்துல இந்த ஃபோட்டோஸ் போயிட்டு உட்காந்துக்கும். இப்போ மறுபடியும் இந்த ஃபோட்டோஸை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ மெமரி கார்டு டோட்டலாக எம்டி ஆகிடும். இப்போ மறுபடியும் ரீகவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த 4 photos ரீகவர் ஆகாது. அதுக்கப்புறமா நீங்கள் 4 photos சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ் தான் ரீகவர் ஆகும். ஸோ இதை வந்து பண்ண டெலிட் பண்ணுறது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெமரி கார்டில் ப்ரீவியஸாக சில ஃபோட்டோஸை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, அதை டெலிட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே வேறு யாருக்கிட்டேயே கொடுக்க வேண்டாம். மறுபடியும் அந்த மெமரி கார்டில் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸாக ஃபில் பண்ணுங்கள். அதாவது வீடியோஸு, இல்லைன்னா ஃபோட்டோஸு, வேறு ஏதாச்சும் PDF ஃபைலு, சாங்ஸு, MP3 இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸை அதில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணுங்கள். அப்படி ஃபார்மேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே இருந்தது எல்லாமே டெலிட் ஆகி அதுக்கப்புறமா சேவ் பண்ணி வச்சுருக்கிறதும் டெலிட் பண்ணிடுவீங்க. திரும்ப ரீகவர் பண்ணும்போது லாஸ்ட்டாக நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணீங்களோ அது மட்டும்தான் ரீகவர் பண்ண முடியும். ஏற்கனவே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த எந்த ஒரு இமேஜஸையும் ரீகவர் பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரைவசி வேறு யார் கைக்கும் போகாது, வேறு யாரும் பார்க்க முடியாது. ஸோ இந்த தகவலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த மெத்தடை வந்து லேடிஸுங்க யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எடுக்கிற சில விளையாட்டுத்தனமான ப்ரைவசியான ஒரு ஃபோட்டோஸு வெளியாளுகிட்ட மாட்டிக்கிச்சுன்னா அது வந்து உங்கள் லைஃபுக்கு ஒரு சிக்கலான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை, ப்ரைவசியான ஃபோட்டோஸை பர்மனெண்டாக டெலிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைடா ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போல் ட்ரிக்ஸ்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோவை பார்க்க முடியும். அப்படியே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணிக்கோங்க, ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் மிஸ் பண்ணுற வீடியோவை அதில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.